தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்துட்டு திரு ஜெயக்குமார் அவர்கள், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வழக்கம் போல கேள்விகள் முன்வைக்கும் பொழுது, ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் இதே கேள்வியே திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. அதாவது கூட்டணி, பாஜகவுடன் நான் அந்த கூட்டணியை பற்றி உங்கள் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெளிவுபடுத்தி ஆகிவிட்டது. பாரதிய ஜனதாவுடனான அதிமுக கூட்டணி என்பது முடிந்து போன கதை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் கூட பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் இதை கேள்வியாக முன்வைக்கிறார்கள். எனக்கு தெரிந்து நேற்றோ முந்தானத்தோ பார்த்தேன், மாலை முரசு நினைக்கிறேன், தூது விட்டு கொண்டிருக்கின்ற பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தூது விட்டுட்டு இருக்காங்களா இல்லையான்றதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நான் அதை பற்றி ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் இட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்லிருந்தே நான் சொல்லி வருவது, இப்போ இல்லை, கடந்த 1.5 ஆண்டுகளாகவே நான் சொல்லி வருவது என்னென்னா, பாஜக அதிமுக கூட்டணி என்பது அது ஒரு இணக்கமான ஒரு கூட்டணியாக இல்லை. அதில் இருக்கக்கூடிய நபர்களுடைய, அதாவது சம்பந்தப்பட்ட நபர்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து சரியாக இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திரும்ப திரும்ப நான் வரலாறை இழுத்து பேசுகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வரலாறை இழுத்து பேசலை அப்படின்னா, அந்த குறிப்புகளை நாம் முன்வைக்கலை அப்படின்னா, இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்காது. அப்படின்றதுனால தான் நான் திரும்ப திரும்ப அந்த வரலாறுகளை மேற்கோள் காண்பிக்கிறேன். நீங்கள் ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் அந்த விவாதம் துவங்கிய காலம் தொட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த, இன்று வெளியேற்றப்பட்டிருக்கின்ற கட்சியுடைய வேட்டியை கூட கட்ட முடியாத அளவிற்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற பன்னீர்செல்வம், அஃப்கோர்ஸ் பன்னீர்செல்வம் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே பாஜக தான்ன்றது ஒரு ஒரு புறம் இருக்கட்டும். பட் அவருடன் எந்த அளவிற்கு நல்லுறவு பாராட்டினார்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதாவது ஏர்போர்ட்டுக்கு இவங்க யாராவது வந்தாலும் கூட, முதலானது கூட்டணியில் ஜெயிச்சு முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார்னாக்கா, முதலமைச்சர்ன்ற வகையில் பிரதமர் வரும்பொழுதோ உள்துறை அமைச்சர் வரும்பொழுதோ போய் மரியாதை நிமித்தமாக வரவேற்பது அப்படின்றது ஓகே. பட் அவங்க வந்துட்டு நம்ம எதிர்கட்சியில் இருக்கும்பொழுது, என்னதான் கூட்டணி தலைவராக இருந்தாலும் ஏர்போர்ட்டில் போய் வரவேற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த மாதிரியான ஒரு நிலையில் பாஜகவுடைய அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போய் நின்ன நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் தான். பாஜகவோட கடைக்கன் பார்வை நம்மோட மேல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நபர் அவர் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவரை வலுவாக இழுத்து, அதாவது இவங்களே போய் அவருக்கு ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுத்து அவரை இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது தான். இதை யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. பட் இப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரே கூட்டணியில் தொடர முடியுமா என்றால் முடியாது, ஒன்று. ரெண்டாவது, தொண்டர்கள் மத்தியில் இதுக்கு வரவேற்பு இருக்கணும். நீங்கள் வந்துட்டு என்னதான் மேல்மட்டத்தில் தலைவர்கள் உடன்பட்டாலும் கூட, தொண்டர்கள் வரவேற்கலை, தொண்டர்கள் அதற்கு உடன்படலை அப்படின்னா அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தங்க ஊசியாகவே இருந்தாலும் அதை கண்ணில் எடுத்து குத்திக்க முடியாது. அப்படின்னும் பொழுது இந்த கூட்டணி தொடர்வது அப்படின்றது இரண்டு கட்சிகளுக்குமே நல்லதல்ல அப்படின்றத நாம் சொல்லக்கூடியது. நம்மளுடைய ஆர்கியுமெண்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்களோட ஓட்டு அதை வந்து ஈர்ப்பு, அதை ஈர்க்க வேண்டும், அதை இழுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இந்த கூட்டணியை முறித்தார். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிபிஐ போன்ற ஒரு கட்சியுடன் அவர் வந்து கூட்டணியை வைத்து கொள்ள முயற்சிக்கிறார் அப்படின்ட்டுலாம். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 50 ஆண்டு காலத்திற்கு மேல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அந்த இயக்கத்திற்கு எந்தெந்த கம்யூனிட்டிலேருந்து என்னென்ன வாக்குகள் எத்தனை சதவீதம் வரும்ன்றது தெரியாதா? அதெல்லாம் தெரியாமலே அவா ஒரு தேர்தலில் வந்து அதிகப்படியான ஆண்டுகள் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போது அது முஸ்லீம் சமுதாயமாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துவ சமுதாயமாக இருக்கட்டும், அல்லது வேறு சில சிறுபான்மை சமுதாயங்களாக இருக்கட்டும், எந்த அளவிற்கு வாக்குகள் அதிமுகவுக்கு வரும், திமுக எந்த அளவுக்கு வாக்குகளை பெறும் என்பதனையெல்லாம் தெரியாமலெல்லாம் இருக்க மாட்டாங்க.
இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா திமுக திமுகவுடைய பலம்னே என்ன, நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரண உறுப்பினர் அட்டை வச்சுட்டு இருக்க நபர்கிட்டையும் போயிட்டு இந்த தெருவில் எவ்வளோ ஓட்டு வரும்னா அவன் கரெக்டாக சொல்லுவான். இத்தனை வீடுகள் இருக்குது, இத்தனை வீட்டில் இத்தனை பேர் ஓட்டு போட வருவாங்க, இத்தனை பேர் ஓட்டு போட வரதில் இத்தனை ஓட்டு அதிமுகவுக்கு, இத்தனை ஓட்டு சூரியனுக்கு, இத்தனை ஓட்டு இலைக்கு, இத்தனை ஓட்டு வந்து வேறு யாருக்காவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படின்ற விஷயத்தை வந்து புட்டு புட்டு வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து விரல் நுனியில் அந்த தகவல்களை வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு 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 பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திட்ட போயிட்டு முஸ்லீம் ஓட்டுகளை கவர்வதற்காக அவர் வந்து பாஜகவுடன் கூட்டணியை தவிர்த்தார் அப்படின்னு பேசுகிறது அபத்தமான ஒரு வாதமாக தான் நான் பார்க்குறேன். முஸ்லீம்கள் மட்டும் பாஜகவை எதிர்க்கிறார்கள் என்று சொல்வதே முதல் தவறு. நீங்கள் மோடி அலை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் அடித்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு உணர்வு தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ அதை சரி செய்வதற்கு இங்கே பாஜக ஏதாவது முயற்சியை எடுத்திருக்கிறதா என்றால் போதுமான முயற்சியை எடுக்கவில்லை அப்படின்றது என் போன்றவர்களுடைய கருத்து. அஃப்கோர்ஸ் அது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இங்கே மேலோங்கி இருக்கும் பொழுது அதை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் வந்து அதிமுகவுக்கு இருக்கா என்றால் இல்லை அப்படின்றது தான் தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம். எஸ்பெஷலி உங்களுடைய தலைவர்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கட்சி தான் வந்து உங்கள் ஆளுங்கள் தான் முதலமைச்சராகவே ஆவாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டணியில் தொடர வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அதே சமயத்தில் பாஜகவும் வந்து அவங்க மாநில தலைவர், அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காகத்தான் அவர் வந்து மாநில தலைவராக ஆக்கப்பட்டிருக்கார். அவர் யாருக்கும் சப்சர்வியண்ட்டாக போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை அதிமுக எங்கேயுமே வைக்கலை. இப்போ திமுக வழியாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், கே எஸ் அழகிரியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும், முத்தரசன் போன்ற தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது மதிமுக தலைவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவர் விசிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒருபடி மேலே சென்று அக்ரஸிவ் பாலிடிக்ஸில் ஈடுபடுவதை திமுக வரவேற்காது. நீங்கள் ராகுல் காந்தியோடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திராவே பார்த்தீங்கன்னா 2 நாட்களோ 3 நாட்களோ தான் இங்கே, அதுவும் ஒரு சில மாவட்டங்கள் தான் எனக்கு தெரிந்து 2 நாட்கள் நினைக்கிறேன், அவ்வளவுதான் கிளம்புங்கன்ட்டாங்க, அதை வரவேற்காது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே தொடர்ந்து அண்ணாமலை அவருடைய பிரச்சாரங்களை மேற்கொள்வதையோ அவர் கூட்டங்களில் சென்று அக்ரஸிவாக பாலிடிக்ஸ் பண்ணுறதையோ யாருமே தடுக்க முடியாது. அதே சமயத்தில் நமக்கு உகந்தது இல்லை, இந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே. உங்களுக்கு எப்படி இண்டிபெண்ட்டாக செயல்படுவதற்கான உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அதிமுகவுக்கும் தன்னை நிலைநாட்டி கொள்வதற்கு இருக்குது இல்லையா? அப்போது எங்கேயாவது ஏதாவது ஒரு தலைவர், பாஜக வளராது, பாஜக வந்து தேராது, அது ஒத்த ஓட்டு கட்சி, அதுக்கு இருக்கின்ற தலைவர் இப்போ மாநில தலைவர் ஒரு வெத்து வேட்டு தலைவர் அப்படின்ற உண்மையை யாராவது வந்து அழுத்தம் திருத்தமாக அதிமுகவிலிருந்து பேசினார்களா என்றால் இல்லை. உங்கள் வழியை பார்த்துட்டு நீங்கள் போங்க, எங்கள் வழியை பார்த்துட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப இந்த பத்திரிகையாளர்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்றாலும் அவர்கள் கேட்கிறார்கள். ஏன்னா அதை வைத்து ஒரு அரசியல் செய்யணும். நீங்கள் பாருங்கள், கடந்த 1.5 ஆண்டுகளாக இதை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட விளக்கியிருந்தார், தெளிவுபடுத்தி இருந்தார். அதாவது 1.5 ஆண்டுகளாக அதிமுகவில் குழப்பம் என்பதனை வைத்தே காலத்தை ஓட்டினார்கள் மீடியா. டெய்லி விவாதம் அதிமுகவில் எப்படி குழப்பம், இபிஎஸ் யார் பக்கம், ஓபிஎஸ் யார் பக்கம், சசிகலா யார் பக்கம், தினகரன் யார் பக்கம், இப்படியே பேசிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க காலத்தை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மீடியாவுடைய டிஆர்பிக்கும் மீடியாவுடைய வம்பு பேசுவதற்கும் வேண்டுமானால் இது பயன்படுமே தவிர்த்து யாருமே வந்துட்டு பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று அதிமுக தரப்புலன்னு சொல்லலையே. தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வந்து தானே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ திரும்ப திரும்ப அந்த கேள்வியை ஏன் கேட்குறீங்கன்ற ஒரு ஒரு பதில் கேள்வி நம்மக்கிட்டேருந்து வருது இல்லையா? அப்போ அதை தெளிவுபடுத்தி ஆகிவிட்டது. இப்போ தெளிவுபடுத்தி விட்ட நிலையில் தேர்தலை சந்திக்கும் பொழுது நாம் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா, தேசிய அளவிலான தேர்தல் என்பதனால் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான விமர்சனங்கள் கண்டிப்பாக முன்வைக்கப்படும் அப்படின்றத தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் விளக்குகிறார். அதில் என்ன தவறு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இவங்க வந்துட்டு திமுக போன்று ஃபாசிச மோடி அப்படின்ட்டுலாம் வந்து இங்கே அதிமுக தலைவர்கள் பேசலையே. அது பேசாததற்கு காரணம் வந்து திமுக சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு பயம், அதெல்லாம் ஒன்றுங்க. என்ன பயம், என்ன பண்ணிட முடியும்? இங்கே வந்துட்டு நீங்கள் சிபிஐயோ ஐடிஇயோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையோ வைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பயந்து கட்சி நடத்த முடியுமா? உங்களை யாரும் தடுத்து நிறுத்தலையே. அதுவல்ல இங்கே விஷயம். விஷயம் என்னென்னா, மோடி அல்லது அமித்ஷா அல்லது ஜேபி நட்டா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மோசமாக பேசினார்களா, விமர்சனம் பண்ணார்களா,
பண்ணலை, அதனால் அவங்களும் திரும்பி பண்ணலை. இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்றால் அந்த கருத்துக்களுக்கு எதிர்வினையை கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பார்கள். அவ்வளவுதான், மேட்டர் எண்ட்ஸ் தேர். இதனால் என்ன, பாஜகவுடன் வந்து உடன்படிக்கை இருக்கிறது, ரகசிய உடன்படிக்கை இருக்கிறது. என்னது ரகசிய உடன்படிக்கை? எனக்கு தெரிந்து பாஜகவுடன் ஜனசங்க காலத்திலிருந்தே உடன்படிக்கையை வைத்திருக்கின்ற கட்சி அப்படின்னா அது திமுக தான். அவங்க வந்து 3 முறை கூட்டணியிலேயே இருந்திருக்காங்க பாஜகவுடன் அப்படின்னு சொல்லலாம். 1 முறை எப்போ, ஜனசங் ஜனதாவுடன் ஜனதா கட்சியுடன் இணைந்து 1977 போட்டியிட்ட பொழுது இணைந்து பயணிச்சிருக்காங்க. விபி சிங் அரசாங்கத்திற்கு வெளியிலிருந்து பாஜக ஆதரவு தெரிவித்த பொழுது அந்த கூட்டணியிலும் திமுக இடம் பிடித்தது. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கூட்டணியிலையும் திமுக இடம் பிடித்திருக்கிறது. அப்போ இந்த 3 கூட்டணியிலையுமே பாஜக இடம் பிடித்திருக்குது அப்படின்னா பாஜக தான் அதிகப்படியான உறவை திமுகவுடன் வைத்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஏன்னா திரும்ப திரும்ப அண்ணாமலை வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைக்கிறார், பங்காளி பங்காளின்னு. அண்ணா திமுக என்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் உதயமானது, இதை எல்லோருக்குமே தெரியும். இது நீ என்ன புதுசாக வந்து சொல்கிறது? 1977 ஜூன் 15 தேர்தல் முடிவுகள், தமிழகத்தின் பொது தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக அரியணை ஏறியது, ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தது. அப்பொழுது முதலமைச்சராக பதவியேற்றுக்கொள்ள இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரிடம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி, பல கேள்விகள் வைக்கப்பட்டன. அதில் முக்கியமான ஒரு கேள்வி, திமுக இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது, உங்களுடைய பழைய நண்பர்கள் என்கிற வகையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பொருள்பட கேட்டதற்கு, திமுகவும் அண்ணா திமுகவும் தமிழக நலன் என்று வரும்பொழுது இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படும் என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். அதாவது தமிழகத்தின் நலன் என்று வரும்பொழுது ஒருமித்த குரலாக நாங்கள் செயல்படுவோம் என்று அவர் தெரிவித்தார். திராவிட கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க எல்லாருமே பங்காளிகள் தான், பாண்டவர்களும் கௌரவர்களும் பங்காளிகள் தான். அதே அவங்களுக்குள்ள போர் வரலையா? அப்போது இங்கே என்னென்னா இந்த பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ பெரிய ஒரு ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வர, நான் சொல்கிறேன் ஜனசங்காலத்திலிருந்து திமுகவுடன் நீங்கள் கூட்டாளிகள், பாஜக கூட்டாளிகள். அவர்கள் முராஜ் தேசாய் ஆட்சி காலத்திலும் உடன் இருந்தார்கள், விபி சிங் ஆட்சி காலத்திலும் உடன் இருந்தார்கள், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையிலேயே பங்கு வகித்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நரேந்திர மோடி அவர்களுக்கு திமுக தலைவர்கள் மிக நெருக்கம், அண்ணா திமுக தலைவர்களை காட்டிலும். அப்போ உண்மையான கூட்டாளிகள் இவர்கள்தான். 10 ஆண்டுகளில் ஒரு வழக்கில் கூட உங்களால் அவர்களை குற்றவாளிகள் ஆக்க முடியவில்லையே, நீங்கள் தான் கூட்டாளிகள். காங்கிரஸ் கட்சியாவது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது, சிறையில் அடைக்கும் அளவிற்கு நிலைமை சென்றது. நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்து கிழித்தீர்கள் திமுக தலைவர்களுக்கு எதிராக அப்படின்னா ஒன்றும் கிடையாது. செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் கூட அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் ஐடியையும் அந்த அதிகாரிகள்கிட்ட முறை தவறி நடந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆகியிருக்காது அப்படின்றது தான் பரவலாக பேசப்படுகிறது. உதாரணத்திற்கு இப்போ துரைமுருகன் ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு, இடி தானே வீட்டில் வந்து கவ தட்டட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அதே தான் பொன்முடி அவர்களுக்கும். பொன்முடி இன்றைக்கு தண்டனை பெற்றிருக்கின்ற வழக்கு கூட அதிமுக நீதிமன்றத்தில் பதிவு செய்த வழக்கு, இதுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கூட்டாளிகளாக இருந்து கொண்டு சும்மா உட்காந்துட்டு பங்காளி பங்காளி என்னத்தையாவது வளர வேண்டியது, தெருவுக்கு தெரு அதிமுக திமுக என்பது எதிர் எதிர் பதத்தில் நிற்கிறது என்பது உலகத்திற்கே தெரியும். ஒரு குடும்பத்தில் 2 நபர்கள் இருந்தாலும் கூட, அண்ணன் தம்பி இருந்தாலும் கூட, அண்ணன் அதிமுக தம்பி திமுக அப்படின்னாலும் கூட எதிரெதிர் துருவங்களாக தேர்தல் வந்துவிட்டால் செயல்படுவார்கள் அப்படின்றதும் உலகத்திற்கே தெரியும். அப்படின் பொழுது இந்த வாதமெல்லாம் எடுபடுமா என்றால் கண்டிப்பாக எடுபடாது. காமராஜர் சொல்லாததாங்க இந்த அண்ணாமலை சொல்ல முடியும், இந்த அரசியல் கத்துக்குட்டி அண்ணாமலை சொல்ல முடியும். திமுக அதிமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று சொன்னார், எடுபட்டதா மக்கள்கிட்ட? ஒட்டு காங்கிரஸ் என்று திமுக அதிமுகவை விமர்சனம் செய்தது, எடுபட்டதா மக்கள்கிட்ட? அதெல்லாம் எடுபடலை. அரசியலுக்கு வந்து 3 ஆண்டுகளே ஆகியிருக்கின்ற இந்த அரசியல் கத்துக்குட்டி அரசியல் தற்குறி அண்ணாமலை சொல்வது மட்டும் அப்படியே எடுபட்டு விடுமா? நீங்கள் கூட்டாளியாக இருக்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல. அப்போது இந்த இடத்துல இந்த வாதங்களை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் ரோட்டில் கோடு போட்டால் நாங்கள் தாண்ட மாட்டோமா அப்படின்னு எந்தியாவது வளர வேண்டியது. ஏன் தாண்டி போய் அமர் பிரசாதரிடையே காப்பாற்றேன், ஏதாவது கோடு போட்டிருக்காங்களா தாண்டக்கூடாதுன்னு?
உங்களோட பயணித்தவர் தானே, உங்களுடைய அந்த என் மண் என் மக்கள் அந்த யாத்திரைக்கு அந்த காமெடி யாத்திரையில் வந்து அவர் தானே வந்து ஒருங்கிணைப்பாளர். இன்றைக்கி வந்து அவர் அப்ஸ்காண்டாக இருக்கார்ல, அவர் மேலே ஒரு புனையப்பட்ட வழக்கு. இத்தனைக்கும் நான் பாருங்கள், நான் உண்மையை உண்மையாக பட்டவர்த்தனமாக பேசக்கூடியவன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதுக்காகலாம் நான் பேசாமலாம் இருக்க முடியாது. அமர் பிரசாத் ரெட்டி மீது போடப்பட்ட வழக்கு புனையப்பட்ட வழக்கு. இந்த புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சுரத்துடன் சொல்லக்கூடிய என் போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை நேர்மை கூட இல்லாத ஒரு மனிதராகத்தானே இந்த அண்ணாமலை இருக்கிறார். ஏன்னா அவர் கட்சிக்குள்ளிருந்தே அமர் பிரசாத் ரெட்டியை போட்டு பார்க்கணுன்றதுக்காக தகவல்களை காவல்துறைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் காவல்துறையை தூண்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எனக்கு வரக்கூடிய தகவல்கள். அப்போ இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, உன் வீரத்தை எல்லாம் வந்து இந்த வாய்ஸ் செவிலாளர்லாம் அந்த ப்ரெஸ்ஸில் தான் காட்டுவியா, செயலில் எதுவுமே இருக்காதா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை, உன் கூடையே பயணித்த அமர் பிரசாத் ரெட்டியையே உன்னால் பாதுகாக்க முடியலையே, நீ எங்கேருந்து நாட்டை பாதுகாக்க போகிற? அப்போ இந்த கேள்விகளுக்கான விடை என்ன அப்படின்றத பத்திரிகையாளர்கள் அவரிடம் செல்லும்பொழுது தான் கேட்க வேண்டும். இன்னொரு கேள்வியும் நான் முன்வைக்கிறேன். போ சொல்லு, டெல்லியில் போய் கெஞ்ச சொல்லு அப்படின்றாரு. நான் கேட்குறேன், டெல்லியில் போய் கெஞ்சிறது இருக்கட்டும், இங்கே பன்னீர்செல்வத்தோடு தான் நீங்கள் கூட்டணி வைக்க போகிறீங்க. அந்த பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு, அமித்ஷா 20 தொகுதிகள் தர முடியுமா என்று கேட்டால் முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார். 12 தொகுதிகள் தர முடியுமா என்று கேட்டார், அதுவும் முடியாது என்று அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார். சரி, 10 தொகுதிகள் தர முடியுமா என்று கேட்டார், அதுவும் முடியாது என்று சொல்லிவிட்டார். இந்த உள்ஒதுக்கீடாக கொடுத்து நாங்கள் தினகரனுக்கு கொடுத்துக்கிறோம் இந்த கதையே கிடையாது. இந்த உள்ஒதுக்கீடு வேற ஒதுக்கீடு இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒதுக்கீடு செய்யக்கூடிய அதிகாரம் ஒரே கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது, அது அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதனை தெளிவுபடுத்தி விட்டார். சரி, நீங்களே நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வாரியமாவது கொடுக்க முடியுமா என்று கேட்டால், அதை எப்படி கொடுக்க முடியும் வாரியம், கட்சிக்கு உழைக்கிறவங்களா நான் முட்டாப்பயலா, வெளியில் 4 வருஷம் 4.5 வருஷம் இந்த அமைச்சர்களை எல்லாம் வந்து என் வீட்டில் கரண்டி தூக்கினவன் தானே, என் வீட்டில் வந்து வாட்ச்மேனாக இருந்தவன் தானேலாம் அசிங்கப்படுத்துவார் தினகரன். கஷ்டப்பட்டு ஆட்சியை அமைச்சிட்டு அந்த ஆட்சியில் வாரியத்தை தூக்கி அவர் கொடுப்பாங்களா? உழைக்கிற தொண்டனுக்கு தான் கொடுக்கணும். உங்கள் கட்சி மாதிரி நினச்சிட்டிங்களா, அதிமுக எந்த உழைப்பும் போடாமல் அப்படியே வந்து உட்காந்து மாதம் 15 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு, தலைவராக வேலை செய்கிறதுக்கு இங்கே கட்சி நேர்ந்து விட்டுருக்காங்களா? நான் கட்சி தோன்றுறதுல அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே அவன் சொந்த காசுலே இல்லைனாலும் அந்த கடன் வாங்கியாவது போஸ்டர் ஒட்டி தன்னுடைய கட்சிக்கான உழைப்பை போடக்கூடிய நபர்கள் இங்கே இருக்காங்க. மாதம் 15 லட்சம் கட்சியிலேருந்து வாங்கிக்கிறது, 8 லட்சம் ரூபா நண்பர்கள் யாரோ தராங்கன்னு கதை விடுறது, 3 லட்சம் ரூபா வாடகை வந்து வேறு யாரோ மர்ம நபர்கள் தராங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான உழைப்பை எல்லாம் வந்து மையப்படுத்தி அதிமுக வளரலை. அப்போது அதிமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வந்தால் வாரியத்தை எப்படி நீங்கள் வெளியாளர்களுக்கு கொடுப்பீங்க? அதனால் அது முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கட்சியை கேட்காமல் நான் எதுவும் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, தன்னிச்சையான இந்த முடிவையும் திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கலை. அது மாதிரியான விஷயங்களுக்கு நான் என்னுடைய கட்சியை கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். ரெண்டாவது, கூட்டணி என்று வந்துவிட்டால் இந்த மாதிரி தொகுதி பங்கீடு உள்ஒதுக்கீடு இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, அது 20ஆக இருக்கட்டும் 12ஆக இருக்கட்டும் 10ஆக இருக்கட்டும் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டார். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க ஆட்சிக்கு வராங்க, ஆட்சி வராமல் போகிறாங்க, அவங்க கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுடைய விஷயங்கள், அது அவங்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்தது. நம்முடைய கேள்வி, யாராவது ஒரு பத்திரிகையாளராவது இப்படி பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு, இது நடந்ததா? நீ சொல்கிறையே டெல்லியில் போய் கெஞ்சிங்கன்னு நீ சொல்கிறையே, யார் இங்கே சென்னைக்கு வந்து 2 மணி வரைக்கும் இங்கே கெஞ்சியது? அப்போ நீங்கள் இந்த கேள்வியை முன் வச்சுருக்கணும்ல இந்த அண்ணாமலைகிட்ட, நீ சொல்லு. ஓ, பன்னீர்செல்வம் தானே சொல்கிறாரு, ஒன்று பன்னீர் புழுகணும் இல்லை இது உண்மையாகவே நடந்திருக்குன்றதை ஏற்றுக்கணும். இந்த கேள்வியை யாராவது வைத்தார்களா, எந்த பத்திரிகையாவது வைத்ததா? அப்போது இங்கே திமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், இது வந்து ரெண்டுமே பத்திரிகைகளை வைத்து மேனிப்புலேட் செய்து இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல காண்பிப்பதில் இவர்கள் கரைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது தெளிவாகிறது. ஸோ இப்போது நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஜெயக்குமார் அவர்கள் உங்களுடைய கட்சியை பற்றி பேசினால் அதற்கு கருத்தியல் ரீதியாக பதிலளியுங்கள். அதை விட்டுட்டு பங்காளி இங்காளி நினைத்தையாவது உளராதிங்க, சின்ன பசங்க மாதிரி உளராதிங்க. அஃப்கோர்ஸ் அரசியலில் நீங்கள் ஒரு கத்துக்குட்டி தான், அது திரும்ப திரும்ப நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நன்றி, வணக்கம்.